விரைவுச் செய்திகள். மத்திய வெளியுறவுத்துறை செயலாளராக வினய் மோகன் குவாத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போது இப்பதவியை வகிக்கும் ஹர்ஷ்வர்தன் சிரிங்லா வரும் 30ஆம் தேதி பணி ஓய்வு பெறுகிறார். புதிய வெளியுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள வினய் மோகன் 1988 IFS அதிகாரி ஆவார். கடந்த 32 ஆண்டுகளாக பல்வேறு நாடுகளில் தூதராக அரசு துறை செயலாளராக பணியாற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேரூராட்சியில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டுத் திட்டத்தின் கீழ் 7 கோடியே 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாரச்சந்தை மற்றும் புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி அடிக்கல் நாட்டினார். மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஆற்காடு சட்டப்பேரவை உறுப்பினர் ஈஸ்வரப்பன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதேபோல திமிரி பேரூராட்சியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் ஆர் காந்தி பங்கேற்று நவீன புதிய பேருந்து நிலையம் கட்டும் பணிக்கு அடிக்கல் நாட்டினார். பழனி அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பைகள் பறிமுதல் செய்யப்பட்டு மஞ்சள் பைகள் வழங்கி மருத்துவர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அரசு மருத்துவமனையின் தலைமை மருத்துவர் உதயகுமார் தலைமையிலான மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் பொதுமக்கள் கொண்டு வந்த பிளாஸ்டிக் பைகளை பறிமுதல் செய்தனர். மருத்துவர்களின் இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்கு ஒத்துழைப்பு அளிப்பதாக கூறிய நோயாளிகள் இனி பிளாஸ்டிக் பைகளை தவிர்ப்போம் என உறுதியளித்தனர். செங்கல்பட்டில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் 75வது சுதந்திர தின அமிர்த பெருவிழாவையொட்டி தூய கொலம்பியா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற பல்துறை விளக்க கண்காட்சி நிறைவு பெற்றுள்ளது. சுதந்திர போராட்ட தியாகிகள் என்ற தலைப்பின் கீழ் நடைபெற்ற பேச்சுப் போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. முடிவில் கலாசக்தி நாட்டியாலயா குழுவின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆசாதிக அம்ருத் மகோத்சவ் சுதந்திர பெருவிழா கொண்டாட்டத்தையொட்டி உதகமண்டலத்தில் கடந்த ஒரு வாரமாக நடைபெற்ற புகைப்பட கண்காட்சி நிறைவு பெற்றுள்ளது. நிறைவு விழாவில் மாவட்ட ஆட்சியர் SP அம்ரீத் கலந்து கொண்டு சுதந்திர போராட்ட வீரர்கள் குறித்து நடத்தப்பட்ட பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, கட்டுரை போட்டி, கவிதைப் போட்டி மற்றும் மாரத்தான் உள்ளிட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளையும் சான்றிதழ்களையும் வழங்கினார். மழைநீர் சேகரிப்பு மற்றும் நீர் பாதுகாப்பில் சிறந்து விளங்கியதற்காக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவிரிப்பட்டினம் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிக்கு மத்திய அரசு விருது வழங்கியதற்கு நன்றி தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையொட்டி பெற்றோர் ஆசிரியர் சங்கம் மாவட்ட ரெட் கிராஸ் சொசைட்டி வருவாய்த்துறை சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வட்டாட்சியர் சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சுமார் 1500 மாணவிகள் மத்திய அரசின் நீர் மேலாண்மை விழிப்புணர்வில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதாக உறுதிமொழி ஏற்றனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே ஆதி திராவிடர் நலத்துறை சார்பில் 2 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் பள்ளி கல்லூரி மாணவிகள் தங்கும் விடுதிக்கான பூமி பூஜையை மாநில ஆதி திராவிடர் நலத்துறை வாரிய தலைவர் மதிவாணன் தொடங்கி வைத்தார். விழாவில் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சுந்தர், எழிலரசன் மற்றும் காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆதி திராவிடர் நலத்துறை விடுதிகளில் தவறுகள் நிகழாமல் தடுக்கப்படும் என்று வாரிய தலைவர் மதிவாணன் உறுதியளித்துள்ளார். தமிழகத்தில் சீமை கருவேல மரங்கள் முற்றிலும் அகற்றுவது தொடர்பான இறுதிக் கொள்கை 8 வாரங்களில் வெளியிடப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மாநில அரசு உறுதியளித்துள்ளது. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ உள்ளிட்டோர் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி முனீஸ்வரநாத் பண்டாரி தலைமையிலான அமர்வு அரசு தலைமை வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டது. இறுதிக் கொள்கையை வெளியிட 8 வாரங்கள் கால அவகாசம் வழங்கிய நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஜூன் முதல் வாரத்திற்கு ஒத்திவைத்தனர். தேனி மாவட்டம் ஓடைப்பட்டி கிராமத்தில் காமாட்சி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி இரட்டை மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது. இந்த பந்தயத்தில் புள்ளிமான் செட்டு, பூஞ்சிட்டு, தட்டான் செட்டு, தேன் செட்டு, கரிச்சான், நடுமாடு, பெரிய மாடு என 7 பிரிவின் கீழ் 130க்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பங்கேற்றன. ஓடைப்பட்டியிலிருந்து வெள்ளையம்மாள்புரம் வரை சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த போட்டியின் முடிவில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டியின் உரிமையாளர்களுக்கு கோப்பை பரிசாக வழங்கப்பட்டது.
சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்து உயிரிழந்த யானையின் உடல் 8 மணி நேர போராட்டத்திற்கு பின் மீட்கப்பட்டது. வடபர்கூர் வனப்பகுதியில் தண்ணீர் தேடி வந்த 15 வயது ஆண் காட்டு யானை அருகே உள்ள ஒரு கிணற்றில் எதிர்பாராத விதமாக தவறி விழுந்தது. தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினரும் தீயணைப்பு வீரர்களும் கயிறு மூலம் கட்டி யானையின் சடலத்தை வெளியே எடுத்தனா்.